வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு ஒன்றா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஆறட்டும், கொஞ்ச நேரம் ஆறுன பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா கஷாயம் பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டோம், அதில் வந்து இந்த கொஞ்சமாக ஸோ இந்த அளவுக்கு போதும். ஸோ இந்த அளவுக்கு தான் நாங்கள் டெய்லி போட்டுக்கிட்டோம். இந்த அளவுக்கு போட்டுக்கினாவே போதும், பிகாஸ் எல்லாமே மிக்ஸாக இருக்கும். ஸோ தட் இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி குடிங்கோ, அப்படியே வந்து குடிக்காதீங்க. இது அப்படியே குடித்தா கூட ஒன்றும் ஆகாது, பட் ஸ்டில் சில பேர் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க ஃபில்டர் பண்ணி குடிச்சு குடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி குடிப்பேன், பட் என் ஹஸ்பண்ட் வந்து அப்படியே குடிப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குடித்தா ஆக்சுவலி நல்லது தான், ஒன்றும் ஆகாது. பட் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குமட்டுற மாதிரி தெரியும், அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் பார்த்திங்கன்னா குமட்டுற மாதிரி தெரியும், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி வந்து குடிப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் மை